இறைவன் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இறைவனின் ஆசீரும் அருளும் இன்று உங்களோடு நிறைவாய் தங்கட்டும். இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 21 ஞாயிறு. என்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 16:13-20 உள்ள இறைமுத்துக்கள். இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய கருத்து தனி மனித இறை அனுபவ பகுப்பாய்வு. அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறைவனை பற்றி கொண்டு வாழ்கிறோம், இறைவனை அன்றி வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். இந்த இறை அனுபவம், நாம் பெற்றுக்கொண்ட அனுபவம் எந்த சூழ்நிலையிலே இருக்கிறது, நம்முடைய தேடல் எத்தகைய நிலை எட்டியிருக்கிறது என்கிறதை பகுப்பாய இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இதை மையப்படுத்தி இந்த நற்செய்தியை தியானிக்க இறை வாசகத்திற்குள் நுழைவோம். அன்பார்ந்தவர்களே, வில்லியம் பார்க்லே என்று சொல்லக்கூடிய இறையியல் வல்லுநர் தன்னுடைய நூலில் பெரோக்கா என்கிற யூத மத போதகர் ஒருவரை பற்றி குறிப்பிடுகிறார். இவர் ஒரு நாள் சந்தை வெளியிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் அவரிடம் வந்து, போதகரே, யார் விண்ணகத்திற்கு செல்ல முடியும், இந்த சந்தை வெளியிலே நிற்கக்கூடியதில் யாராவது அதற்குரிய தகுதி பெற்றவர்கள் இருக்கிறார்களா என்கிற கேள்வியை எழுப்புகிறார். அந்த சீடருடைய கேள்விக்கு அந்த போதகர் சந்தை வெளியை சுற்றி பார்த்துவிட்டு அதிலே இருக்கக்கூடிய 2 நபர்களை காட்டிக்கொண்டு, அதோ அவர்கள் இருவரும் செல்வார்கள் என்று சொல்லுகிறார். உடனடியாக இந்த சீடர் வேகமாக ஓடி சென்று அந்த 2 நபர்களையும் சந்தித்து, நீங்கள் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் இருவரும், நாங்கள் பிறரை மகிழ்ச்சி படுத்துபவர்கள், யாராவது வாழ்க்கையில் சோகமாக துக்கமாக இருந்தால் அவர்கள் அருகிலே சென்று நகைச்சுவை சொல்லி அவர்களை மகிழ்ச்சி படுத்துவோம். சிலர் தங்கள் வாழ்க்கையிலே துன்பத்தின் பிடியில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஏதாவது விதத்துல உதவி செய்வோம், அல்லது சுமைகளை தூக்க தயங்குபவர்களுக்கு பல நேரங்களிலே அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய சூழலிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பிறருக்காக சிறு சிறு பணிகளை செய்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்களா. அதை கேட்ட சீடருக்கு ஆச்சரியம். திரும்பி வந்தார் குருவை பார்த்து, அப்படி என்றால் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இத்தகைய சின்ன சின்ன காரியங்கள் செய்தால் போதுமா என்று கேட்டு வியந்தபடி நின்று கொண்டிருந்தாராம். அன்பார்ந்தவர்களே, விண்ணகம் செல்வது என்பது நாம் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்கிறது அல்ல, சிறு சிறு நற்செயல்கள் வழியாக நாம் இறைவனை நெருங்கவும் இறை அனுபவத்தை நம்மில் உணரவும் இறைவன் பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்கிறதை உணரவும் இது மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த கேள்வியை வைக்கிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்கிற கேள்விக்கு அதற்குரிய பதிலை பெற்றுக் கொள்ளுகிறார். அதற்கு பின் தன்னை சுற்றி இருந்த சீடர்களுக்கு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்கிற கேள்வியை வைக்கிறார். அவர்களிடமிருந்தும் பதிலை பெற்றுக் கொள்ளுகிறார். இயேசுடைய வாழ்க்கையில் பிறர் அவரை பற்றி நினைப்பதை ஏன் அவர் இத்தகைய ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும் என்கிற மனநிலை நம்மில் சிலருக்கு எழ வாய்ப்பு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்மில் பலரும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் என்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் நம்மில் பலரும் நம்முடைய செயல்பாடுகளை பற்றி விசாரிக்கிறோம். இவை அனைத்தும் நம்முடைய செயல்பாடுகளை பகுத்தாயவும் நிர்ணயிக்கவும் அடித்தளமாக அமைகிறது என்கிற நிலை நம்மளே நிலவுவது நம்மில் பலருக்கும் தெரிந்ததே. இயேசு கேட்கக்கூடிய கேள்வி இத்தகைய கேள்வியா என்கிற நிலை நம்மில் சிலருக்கு எழலாம். அன்பார்ந்தவர்களே, சமூகவியல் ஆய்வாளர் சார்ல்ஸ் குலி என்று சொல்லக்கூடியவர் லுக்கிங் கிளாஸ் செல்ஃப் என்கிற ஒரு கோட்பாட்டை எடுத்து சொல்கிறார். இந்த கோட்பாட்டின் விளக்கம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய சுய செயல்பாட்டையும் பண்பியல்புகளையும்
பிற மனிதர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், தன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்கிறதை மையப்படுத்தி இவன் வகுத்துக் கொள்ளுகிறான் என்கிற சூழ்நிலையை சொல்லுகிறார். ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீன் என்று சொல்லக்கூடிய உளவியல் வல்லுநர், ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுய பண்பியல்பு வளர்ச்சியிலே ஒரு முக்கியமான படிநிலை என்று சொல்லக்கூடியது தன்னுடைய செயல்பாடுகளை நிர்ணயிப்பது என்று குறிப்பிடுகிறார். இதிலே ஒவ்வொரு பல மனிதர்களும் தங்கள் செயல்பாடுகளை வகுப்பதில் பிறருக்கு முன்னிலையில் நாம் எப்படி தோன்றுகிறோம் என்கிறதை தெரிந்து கொள்வதும், அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்கிறதை தெரிந்து கொள்வதும், அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதன்படி நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிறதும் பல மனிதர்களுக்கு அடிப்படையாக அமைகிறது என்கிறதை குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட செயல்பாடுகளில் நம்மை பற்றி நினைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்கிறதை ஒவ்வொரு நேரத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்ம பலருக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம். இதில் பல மனிதர்களுக்கு பிறர் தன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்கிறதை மையப்படுத்தி தங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல உணர்வையோ நேர்மறையான எண்ணங்களையோ ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் மற்றும் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று எழுப்பக்கூடிய இந்த கேள்விகளின் மையம் நம்மை போன்று தன்னுடைய செயல்பாடுகளை இனி அவர் மாற்றி அமைக்க வேண்டும் என்கிறதற்காக அல்ல, மாறாக தான் இத்தனை நாட்களாக இந்த சீடர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார், அவர்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், மக்கள் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் உண்மையிலேயே இறை அனுபவம் பெற்றவர்களாக தங்கள் வாழ்க்கையிலே உண்மையான இறை வெளிப்பாடோடு இவர்கள் பயணிக்கிறார்களா என்கிறதை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த கேள்விகள் அமைந்திருக்கிறது. எனவே இயேசுவின் செயல்பாட்டை மாற்றுவதற்காக உரியது அல்ல, மாறாக இயேசுவின் அனுபவத்தை இவர்கள் எவ்வளவு ஆழமாக தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள் என்கிறதை அறிந்து கொள்வதற்காக எழுப்பப்படக்கூடிய கேள்விதான் இது. அன்பார்ந்தவர்களே, மெசியாவின் ஆட்சி காலம், மெசியாவின் வருகை, மெசியாவின் இறை அரசு குறித்த பணிகள் எப்படி இருக்கும் என்பதை விவிலியம் பரவலாக சித்தரிக்கிறது. அதிலும் திருப்பாடல் 2:1 மற்றும் 2:10 ஆகிய இடங்களிலே இந்த இறை அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிறதை இது சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எசாயா இறைவாக்கினர் ஆகமம் 9:6-7 உள்ள வசனங்கள் மெசியாவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதும், இது உண்மை நீதி இதை மையப்படுத்திய ஆட்சியாக இருக்கும் என்பதை பற்றியும் குறிப்பிடுகிறது. தானியேல் ஆகமம் 7:13-14 உள்ள வசனங்கள் மெசியாவின் வருகையை குறித்தும் இவருடைய ஆட்சி வல்லமையும் மாட்சியும் மிக்க நாட்களாக இருக்கும் என்பதை பற்றியும் குறிப்பிடுகிறது. இதைத்தான் மத்தேய நற்செய்தி 1:23 யோசேப்புக்கு மெசியா பிறக்க இருக்கிறார் என்கிற செய்தி தெரிவிக்கப்படுகிற பொழுது, பிறக்க இருப்பவர் இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவீர் என்கிறதையும், இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்கிற உண்மை ஞானமும் வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் யோவான் நற்செய்தி 1:40 அந்திரேயா தன்னுடைய சகோதரர் சீமோன் பேதுருவுக்கு மெசியாவை பற்றி எடுத்து கூறக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 11:1-6 உள்ள வசனங்களிலே இதைத்தான் இயேசு திருமுழுக்கு யோவானின் சீடர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். மெசியாவின் காலம் வந்துவிட்டது, அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதை தெரிவிக்கும்படி வெளிப்படுத்துவதாக இந்த வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இயேசு இந்த நற்செய்தியிலே எழுப்பக்கூடிய
கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகளாக அமைகிறது. ஏனென்றால் இயேசுவின் பணியை முழுமையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் இயேசுவோடு பயணிக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் உண்மையிலேயே இயேசுவை யார் என்கிற அடையாளத்தை தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்து உணர்ந்திருக்கிறார்களா? இவர்களுக்கும் இயேசுவுக்கும் இதயபூர்வமான தொடர்பு இருக்கிறதா, உள்ளார்ந்த ஒரு புரிதல் இருக்கிறதா என்கிறதை தெரிந்து கொள்ளவும், அதை போன்று இயேசுவோடு அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டங்களிலே அவரோடு இருக்கக்கூடிய திருத்தூதர்கள் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இயேசுவை பற்றிய புரிதலையும் தெளிவையும் பெற்றிருக்கிறார்களா? உண்மையிலேயே இயேசுவோடு இருக்கக்கூடிய உறவின் வெளிப்பாடு என்ன என்கிறதை தெரிந்து கொள்வதற்காக இந்த இயேசுவின் கேள்விகள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த கேள்வியை இன்னொரு கோணத்திலே சொல்ல போனால், பல மனிதர்களும் ஒரே வீட்டிலே வாழுகிறார்கள் என்கிறதால் கண்டிப்பாக அவர்களுக்கு மத்தியிலே பாச பரிமாற்றம் இருக்கிறது என்று நம்மால் கூற முடியுமா? ஒரே வீட்டிலே வாழ்ந்தாலும் உண்மையான உறவுகள் இன்றி வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே ஒரே வீட்டில் இருக்கிறோம் என்பது எங்கள் மத்தியிலே பாசப்பகிர்வு இருக்கிறது என்கிறதை வெளிப்படுத்துவது அல்ல என்பதை போன்று, இயேசுவோடு பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மட்டும், இந்த செயல்பாடு மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி விடாது. மாறாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை தேடல், இயேசுவை அனுபவிக்கிறோம், அவரோடு நடக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அவரை நம் அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நிலையிலும் அனுபவிக்கிறோம் என்கிற உணர்வோடு எப்பொழுது வாழுகிறோமோ அதுதான் சிறந்த ஒரு இறை அனுபவம் என்பதை வெளிப்படுத்துவதாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை நம் தனிப்பட்ட வாழ்வில் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் திறந்த உள்ளத்தையும் இறைவன் கொடுக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.